உலர்ந்த பூந்தி கொட்டியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள். பேன் புடுகு தொல்லையிலிருந்து விடுபட வாரம் இருமுறை தலையில் தேய்த்து குளிக்கலாம். தினசரி குளியலில் சோப்புக்கு பதிலாக இந்த பூந்தி கொட்டியை தேய்த்து குளித்தால் தோல் நோய்கள் நம்மை அண்டாது. உலர்ந்த பூந்தி கொட்டையை உடைத்து கொட்டையை நீக்கி அதன் தோலை வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைத்த தண்ணீரில் சீயக்காய் சேர்த்து தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்கள் கூந்தல் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், முடி உதிரலும் குறையும். பூந்தி கொட்டையின் மற்ற பயன்கள் வெள்ளி பாத்திரங்கள், ஆபரணங்களை சுத்தம் செய்யலாம். இதனை பயன்படுத்தி பட்டு துணிகளை துவைத்தால் சாயம் போகாமல் பட்டு ஜரிகையை பளிச்சென்று இருக்கும். வீட்டில் ஏற்கனவே வேறு குளியல் பொடி உபயோகப்படுத்துபவர்கள் 1/10 பூந்தி கொட்டை பொடியை கலந்து கொள்ளலாம். பூந்தி கொட்டையை லேசாக வறுத்து மேற்துளை உரித்து இழித்து வைத்து கொண்டு அவ்வப்போது சோறு வடித்த கஞ்சி அல்லது சீயக்காய் தூளுடன் கலந்து தலையில் தேய்த்து அலசி குளித்து வரலாம். நாம் பயன்படுத்தும் பலவிதமான சோப்புகளில் சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதால் தோல் வறட்சி, வியர்வை கோளங்களின் அடைப்பு, ரோம கால்களில் அடைப்பு, ரோமங்கள் வெடித்து தோலின் மென்மையான புற அடுக்கு தடித்து வீங்கி நிறம் மாறல், நகமும் தோலும் இணையும் இடத்தில் வெடிப்பு ஏற்பட்டு அங்கு பூஞ்சை மற்றும் பாக்டீரியா கிருமிகள் வளருதல் என பல தொல்லைகள் ஏற்படுகின்றன. பூந்தி கொட்டையை பயனுள்ளதாக உபயோகிங்கள். சர்மத்தையும் தலைமுடியையும் பாதுகாத்து கொள்ளுங்கள்.